அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய மதிக்கிற தன்மை, மனிதாபிமானம், அவர் அடுத்தவங்களுக்கு உதவுற குணம், இதை பற்றி தாங்க இன்றைக்கி தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை சாதாரண சாமானிய மனிதன் கூட அவரை பற்றி நல்லா பேசுவாங்க. அதாவது எல்லாருக்கூடையும் தன்மையாக பழகுவார், பெரிய பந்தா காட்ட மாட்டார், ரொம்ப எளிமையான ஆள், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுருக்குறோம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடிகர்களுக்கோ இல்லை ஒரு அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கோ எதுவும் பிரச்சனைனா முத ஆளாக போய் வந்து வெளியில் தெரியாமல் பல உதவிகளை செஞ்சுட்டு வந்தார். நிறைய கல்விகளுக்கு, கல்வி கற்பதற்கு வந்து நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் இப்படின்னு பல பேர் சொல்லி வலைத்தளங்கள்லையும் செய்திகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தன்மை கொண்ட அஜித்குமார் வந்து அமராவதி அப்படிங்கிற படத்தில் வந்து அவருடைய சினிமா, தமிழ் சினிமாவில் வந்து அவருடைய கேரியர் துவங்குச்சு. அதாவது அவர் முதல்ல நடித்த படம் ஒரு தெலுங்கு படம், ஆனால் அமராவதி தான் முதல்ல வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இருக்கிற நேரத்தில் அஜித்குமார் வந்து ஒரு சாக்லேட் பாய், காதல் மன்னனாக வந்து வள வந்துட்டு இருந்தவர். அப்புறம் தன்னை மெதுவாக அப்படியே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காமிச்சு அப்படியே ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சார். தீனா அப்படிங்கிற படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு. ஒரு டெரர் பாயாக வந்திருந்தார் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தினக்கு தினக்கு தின தீனா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரையும் வந்து அலற வச்சிருப்பார். அப்படி இருந்த அஜித்துக்கு அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா மங்காத்தா, வீரம் அப்படின்னு சொல்லி சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் வந்து நிறைய கொடுத்தாரு. இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் டெலிஃபோன் ராஜ் இருக்கிறார்ல, அதாங்க டெலிஃபோன் ராஜ்னா யாருன்னு கேட்குறீங்களா, அந்த வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, மலைச்சாரல் மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க அந்த டெலிஃபோன் ராஜ் என்ன சொல்லியிருக்கிறாரான்னா, அஜித்தை பார்த்து, அதாவது நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க, அவரை நல்லவராக காட்டுறதுக்குன்னே சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு டீமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவருக்கு சாதகமாக ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததான். அப்போ அந்த ஷூட்டிங்கில் வந்து நடிகை ரோஜா, ரமேஷ் கண்ணா இவங்க எல்லாரும் அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அங்கே அஜித்குமாரை இவர் பார்த்தாராம். பார்த்த இடத்துல சார் சார் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்படின்னு கேட்ட உடனே அஜித்குமார் வந்து, அதெல்லாம் முடியாதுங்க, நான் வந்து எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு கார் கதவை திறந்து ஏறி காரில் உட்காந்து போயிட்டாராம். ஆகா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அஜித்குமார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்கன்னு எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணும். ஏன் நான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதும் கொடுக்காதும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட சுதந்திரம். உங்கள் ஒருத்தருக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்காதனால அவரை நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லவர் இல்லைன்னு எப்படிங்க எடுத்துக்கிட்ட முடியும் இப்படின்னு சிலர் மனசில் சில கேள்விகள் எழலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டதிலும் ஒரு உரிமை இருக்குது, அவர் அவருடைய சூழ்நிலையை சொல்லி நான் கிளம்புறேன்னு சொல்லதுலேயும் ஏதாவது ஒரு நியாயம் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு மிஸ்டர் டெலிஃபோன் ராஜ் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒய்யாரி கம்ப்ளைனிங் ஆனால் அஜித்குமார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த விஷயம் அமைஞ்சிக்கிட்டு வருது.